அசாத் சாலி ஃபவுண்டேஷனின் ஆதரவில் 19வது தடவையாக கொழும்பு வாழ் குறைந்த வருமானம் பெறும் 2000 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வு இன்று கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கொழும்பில் மட்டுமல்ல, நாடுபூராகவும் 6000 உலர் உணவுப் பொதிகள் இம்முறை வழங்கப்பட்டுள்ளன. இக்காலகட்டத்தில் தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் சிறந்த முறையில் நாடு கட்டி எழுப்பப்படுகிறது. இவ்வுதவி தொகையில் எமது சொந்த முயற்சியிலும் எமது அமைப்பில் உள்ள அங்கத்தவர்களின் ஆதரவிலும் வருட வருடம் 19வது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது என அசாத் சாலி தெரிவித்தார். கிள்நொச்சி பூநகரி பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட இழுவை மடி வலைகளை, அதாவது யாழ்குடா நீர்பரப்பில் இழுவை மடியுடன் கூடிய வலைகளை பயன்படுத்தியமை உள்நாட்டு நீர்நிலைகளில் பயன்படுத்த முடியாத 85 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு கொண்ட வலைகள் பயன்படுத்தப்பட்டமை, அனுமதியற்ற தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டமை என்ற குற்றச்சாட்டில் மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேரை வரும் மே மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கிள்நொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. கிள்நொச்சி பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட கடல் பரப்பில் உள்நாட்டில் தடை செய்யப்பட்ட இழுவை மடி வலைகள் பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேர் நேற்று இரவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரியினால் கைது செய்யப்பட்டு இன்று கிள்நொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதிமன்ற நீதிவான் ஜெகநாதன் சுபராஜினி தலைமையில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து குறித்த 6 பேரையும் எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கிள்நொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. கிள்நொச்சி விவேகானந்தர் நகர் தாய் தந்தையரை இழந்த சிறுவன் ஒருவனுக்கான வீட்டினை கொடையாளர் ஒருவரின் உதவி மூலம் அமைக்கும் பொருட்டு கடந்த வாரம் அத்திவாரம் வெட்டும்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் எரிகணை ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பகுதி கிராம அலுவலருக்கு அறிவிக்கப்பட்டதையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார், இராணுவத்தினர், கண்ணி வெடி அகற்றும் பிரிவினர் சென்று பார்வையிட்டும் கடந்த 8 நாட்களுக்கு மேலாக குறித்த வெடிபொருள் அகற்றப்படாத நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இடங்களெல்லாம் அத்திகாரம் பெற்றதுக்கு நிலையம் பார்த்து தந்தாங்க. அப்போ குண்டு இருந்தது, வந்து எல்லாரும் பார்த்துட்டு போனது. இன்னும் அதுக்கு ஒரு ரீசன் ஒதுக்குற மாதிரி இல்லை. போலீஸ்லேருந்து முழு பேரும் வந்து பார்த்தது, எல்லாரும் வந்து பார்த்தது. அதுக்கு ஒரு ரீசன் எடுக்கிற மாதிரி நாங்கள் குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தர மாதிரி கேட்டு போயிருந்தேன்.